எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வீட்டிலேயே முழு கருப்பு உளுந்து உடைப்பது எப்படி என்றுதான். இது ஒரு பாரம்பரியமான முறை, கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்னும் இது பழக்கமான ஒன்று தான். ஆட்டுக்கல் அம்மிகள் போன்று இதன் பெயர் எந்திரகம். இது பாருங்க, எந்திரகல்ல இப்படி தான் இருக்கும். இது முழு உளுந்து. வருடத்துக்கு தேவையான முழு உளுந்தை வாங்கி வைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உடச்சி வச்சுக்கணும். இந்த முறை தான் ஆர்கானிக் முறையில் விளைந்த இந்த உளுந்தை எப்படி உடச்சி பயன்படுத்துவேன்னு நீங்களே பாருங்கள். உளுந்தை சலிக்கணும், தனி சல்லடை இருக்குது. இந்த பாருங்கள், இந்த சல்லடை தான் யூஸ் பண்ண போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போது தான் பூச்சி வராமல் எப்படி பாதுகாத்து வைக்கணும்னு தெரியும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த உளுந்தை எடுத்து இதில் போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு சுத்தணும். ரொம்ப எளிமையான முறை தான். இப்படி சுத்தும் போது உளுந்து ரெண்டு உடஞ்சி கீழே வரும். எப்படி உளுந்து உடஞ்சி ரெண்டு ரெண்டாக உளுந்துருக்குன்னு இதை வந்து இப்போ இந்த சல்லடையில் போட்டு நம்ம சலித்து எடுத்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றதை காமிக்கிறோம். இது 5 கிலோ 10 கிலோ இருந்தால் தான் இந்த மிஷினில் உடச்சி தருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதிகமாக நபர்கள் கம்மியாக இருக்கும்போது வீட்டில் இதை நிறைய உடச்சி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் பூச்சி வண்டுலாம் வந்துடும். அதனால் நம்ம ஹைஜீனிக்காக இந்த மாதிரி வீட்டில் உடச்சி வச்சுக்கிறது தான் நல்லது. இந்த கருப்பு உளுந்தானது இளம் பெண்களுக்கு உளுந்தங்களியாக செஞ்சு கொடுத்தோம்னா மிகவும் சத்தூட்டமான ஒரு பொருளாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ உடச்சிருக்கேன்னு பாருங்கள். இன்னும் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் உடச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாத்தையும் உடச்சி முடிச்சிட்டோம். இப்போ இதை எப்படி சலிக்கிறதுன்ட்டு காமிக்கிறேன். இப்படி எடுத்து இந்த சல்லடையில், இது கொஞ்சம் வித்தியாசமான சல்லடையாக இருக்கும், சல்லடையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை வந்து இப்படி சமைச்சு இப்படி நல்லா சலித்தோம்னா ஒன்றும் உரப்படாத முழு உளுந்து இருந்ததுன்னா சல்லடை மேலே நின்றுப்போம், மீதி எல்லாம் கீழே கொட்டிடும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சலிச்சுட்டு மீதி உள்ள உளுந்து முழு உளுந்து. இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. திருப்பி நம்ம போட்டு ஒரு சுத்தினோம்னா ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும், புடச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இதை புடச்சப்ப வந்த வேஸ்ட்டு, இது வந்து வேஸ்ட்டு. இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. செடி வச்சுருந்தீங்கன்னா செடிக்கு உரமாக போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா மாடு வச்சுருந்தீங்கன்னா மாட்டு தொட்டியில் கூட போட்டிங்கன்னா மாட்டுக்கு நல்ல தீவனமாக கிடச்சிரும். இது புடச்சி எடுத்து வச்சிருக்கிற உளுந்து சூப்பராக இருக்குல்ல, நல்லா பாருங்கள். அழகாக உடச்சிட்டேன் பாருங்க, உடச்சி புடச்சி சுத்தம் பண்ணி இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம இட்லி தோசைக்கு ஊற வைக்கலாம், எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் புடைக்கிறப்ப அந்த வேஸ்ட்டு போக மீதி கொஞ்சம் குறுணையாக வரும், நொய்யாக வரும். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம கழுவி காய வச்சோம்னா நல்லா வெள்ள வெள்ளேர்னு பால் மாதிரி வந்துடும். அது நல்லா காய வச்சுட்டு இட்லி பொடிக்கு நுணுக்கிக்கலாம். எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நமக்கு இதனால் லாபம் தான் ஒழிய நஷ்டமே வராது. இப்போ இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இப்படி புடச்சி வச்சுருக்கிறத ஒரு டப்பாவில் போட்டுக்கிறோம். இப்படி போட்டுக்கிறோம். ஒரு வரமிளகாயை போட்டுக்கிறோம். திருப்பி அது மேலே அள்ளி போட்டுக்கிறோம். இப்படியே லேயராக போட்டு ஒரு ஒரு மிளகாயை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம்.
இப்படி நம்ம வைக்கிறதுனால ஒரு வருஷமே ஆனாலும் பூச்சி பிடிக்காது வண்டு பிடிக்காது இந்த முளகாயில உள்ள கார தன்மையினால வண்டே வராது அப்படியே ஃப்ரெஷா இப்ப செஞ்சது போலவே இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க நமக்கு 6 மாசம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் காட்டுற பாருங்க இதான் நம்ம ரெடி பண்ண உள்ளது நல்லா இருக்கா फ्रेंड्स உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வீடியோவை பாருங்க थैंक यू